வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து 26/2/2021 வழங்கியிருக்கிறாங்க. நீதியரசர் டி ரவீந்திரன் அவர்கள் தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. எல்லோருக்கும் இந்த தீர்ப்பில் கண்டிருக்கிற விஷயங்கள் குறித்து சந்தேகங்கள் இருக்கும். பல நீதிமன்றங்களில் இது போன்ற வழக்குகள் எல்லாம் நிலுவையில் இருக்குது. மேக்சிமம் நீங்கள் நீதிமன்றத்தில் நடக்கிறதுல ஒரு 70% வழக்கானது இந்த தீர்ப்பில் கண்டிருக்கிற விஷயங்கள் தொடர்பானது தான். இந்த தீர்ப்பின் விவரத்தை பார்ப்பதற்கு முன்பாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சட்ட ரீதியான சந்தேகங்களை கேட்குறீங்க. நான் வந்து ப்ராக்டிசிங் அட்வொகேட்டு. இந்த யூடியூப் சேனலை வந்து ஒரு தொழிலாக நாம் பார்க்கலாம். எனக்கும் கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. நானும் காலையிலேயே கோர்ட்டுக்கு போயிட்டால் சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவேன். நானும் வழக்கு நடத்துவேன். எனக்கும் கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதனால் தொலைபேசிகளில் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு சட்ட ரீதியான ஒரு ஆலோசனையை என்கிட்ட கேட்கும்போது என்னால் பதில் சொல்ல முடியாது. முக்கியமாக டாக்குமெண்ட்டுகளை பார்க்காம நான் வந்து சட்ட ஆலோசனை வழங்குவதில்லை. சமீபத்தில் கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி, அப்போ நீங்கள் சட்ட ஆலோசனை கொடுக்க மாட்டீங்கன்னா எதற்காக நீங்கள் வந்து ஃபோன் நம்பரை போடுறீங்கன்னு அப்படின்னு சொல்லி கேட்டார். ஃபோன் நம்பர் எதற்காக கொடுத்துருக்குன்னா, ஒரு கிளைண்டாக என்னை நேரடியாக சந்திப்பவர்களுக்கு வழிகாட்ட தான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஃபோன் பண்ணி என்கிட்ட முகவரியை கேட்பதற்கோ அல்லது என்கிட்ட வருவதற்கான ஒரு அனுமதியை கேட்பதற்கோ மட்டும்தான் காண்டாக்ட் நம்பர் நாங்கள் கொடுத்துருக்கோமே ஒழிய தொலைபேசி வழியாக சட்ட ஆலோசனை வழங்க முடியாது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் உள்ளூரில் உள்ள உங்கள் அட்வொகேட்டை அணுகி டாக்குமெண்ட்டுகளை காண்பித்து நீங்கள் ஆலோசனை பெறுங்க. ஏன்னா சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் டாக்குமெண்ட்டு தான் பேசும். டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் கூட நமக்கு ரொம்ப முக்கியம். ஆவணத்தில் கண்டுள்ள வாசகங்களை வைத்தே ஒரு வழக்கை தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய தீர்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் சட்ட ஆலோசனை நீங்கள் பெறணும்னு நினச்சாச்சுன்னா லோக்கல் அட்வொகேட்டை பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு என்னையே தான் பார்த்தாகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டுட்டு வாங்க. ஏன்னா மேக்சிமம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் என்னை பார்க்க முடியும். வேலை நாட்களில் நான் எங்கே இருப்பேன்னு எனக்கே தெரியாது. இப்போ நேரடியாக நாம் வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம். இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பூர்வீக சொத்தானது பாகம் பிரிக்கப்பட்டு தந்தையின் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டு விட்டால் அந்த சொத்தை தந்தையின் தனிப்பட்ட சொத்தாக கருதணுமா அல்லது பூர்வீக சொத்தாக கருதணுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இரண்டாவதாக, பூர்வீக சொத்து பாகம் பிரிக்கப்பட்டு தந்தையின் பாகத்துக்கு ஒதுக்கப்படும் நாளில் நான் தாயின் கருவில் இருந்தேன், அதனால் பிறப்பாலேயே எனக்கு தந்தைக்கு ஒதுக்கப்பட்ட சொத்தில் பங்கு உண்டுன்னு சொல்லி மகனோ மகளோ கேட்க முடியுமா அப்படிங்கிறதையும் இந்த வழக்கில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் கூட நீதியரசர் திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் இது போன்ற ஒரு வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாரு. ஆனால் அந்த தீர்ப்பை பார்க்கும் பொழுது இந்த தீர்ப்பு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. ஏன்னா அந்த தீர்ப்பில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பூர்வீக சொத்து அப்படின்னா எப்படி நீங்கள் அதை கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் சொன்ன கருத்தும் இதில் சொன்ன கருத்தும் ஒரே கருத்து தான். வெவ்வேறு வகையான நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் இருக்குது. இப்போ பூர்வீக சொத்து பாகம் பிரிக்கப்படுது, தந்தையின் பாகத்துக்கு ஒதுக்கப்படுது. அன்றைய தினத்தில் உயிரோடு இருக்கும் குழந்தைகளுக்கும் அதில் ஷேர் உண்டு அப்படின்னு சொல்லி நிறைய தீர்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு பூர்வீக சொத்தானது பாகம் பிரிக்கப்பட்டு விட்டால் அது தந்தையினுடைய தனிப்பட்ட சொத்தாக தான் கருதணும். பிள்ளைகள்லாம் வந்து கேட்க முடியாது அப்படிங்கிற நிலைப்பாடில் தான் நானும் உடன்படுறேன். இப்போ எனக்கும் பூர்வீக சொத்து இருக்குது. எங்கள் பாட்டன் பேர் வந்து கிருஷ்ணன், அவருடைய ப்ராப்பர்ட்டி தான். இப்போது எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 3 பேர் இருக்கிறாங்க. இவங்க 3 பேர் பார்ட்டிஷன் பண்ணிட்டாங்கன்னா அந்த சொத்து எங்கள் அப்பாவினோட சொத்தாக தான் கருதணும். எங்கள் அப்பா ஆயுளுக்கு பிறகு தான் எங்களுக்கு வரணும் அப்படிங்கிற கருத்து தான் எனக்கும் இருக்குது. ஆனால் சில
தீர்ப்புகள் எப்படி இருக்குன்னா, பூர்வீக சொத்து பாகம் பிரிக்கப்பட்டு தந்தையின் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டு விட்டால் அது பூர்வீக சொத்து அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் தான் இருக்கும். பூர்வீக சொத்தின் தன்மையோடு தான் அதை பார்க்கணும். அதில் பிறப்பாலே பிள்ளைகளுக்கும் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு இருக்குது. இப்போ இந்த வழக்கிலையும் இந்த விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க. அதாவது பூர்வீக சொத்து பாகம் பிரிக்கப்பட்டு தந்தையின் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டு விட்டால் அது தந்தையின் தனிப்பட்ட சொத்தா, அல்லது அது பூர்வீக சொத்தின் தன்மையை கொண்டிருக்குமா, அந்த தந்தையின் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்ட சொத்தில் அவரது குழந்தைகள் சொத்துரிமை கோர முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து சின்னம்மாள் என்ற பொன்னையாள். பிரதிவாதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, சுமதி தீபிகா. தீபிகா வந்து மைனர், இந்த வாதி வந்து மாமியார். ஒன்றாவது பிரதிவாதி சுமதி வந்து மருமகா. மைனர் தீபிகா வந்து பேத்தி. ஒரு குடும்பத்துக்குள்ளே தான் இந்த பிரச்சனை, குறிப்பாக மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையே தான் இந்த பிரச்சனை நடக்குது. இப்போது அந்த வாதி சின்னம்மாள் என்ற பொன்னையால் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க உரிமையல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க. அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் என் மகன் கந்தசாமியும் என் கணவர் ராமசாமி கவுண்டரும் 14/11/2000 செய்து கொண்ட பாகப்பிரிவினையில் என் மகன் கந்தசாமிக்கு ஒதுக்கப்பட்ட சொத்து. இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதி என் மகனான கந்தசாமியின் மனைவியும் அவனது மைனர் பெண் குழந்தையும் ஆவாங்க. பாகப்பிரிவினை காலம் முதல் என் மகனுக்கு ஒதுக்கப்பட்ட சொத்தை அவன் அனுஷ்டு வந்தான். அப்படி அனுஷ்டு வந்த சூழ்நிலையில் எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் அவன் இறந்து போனான். இறந்து போன என் மகனுக்கு நானும் இந்த பிரதிவாதிகள் மட்டுமே சட்டப்பூர்வ வாரிசுகள். என் மகன் இறந்த பிறகு நானும் பிரதிவாதிகளும் இந்த வழக்கு சொத்தை கூட்டாக அனுஷ்டு வந்தோம். அதன் பிறகு எங்களுக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டுச்சு, கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டுச்சு. அதனால் சொத்தை என்னால் பிரதிவாதிகளோடு சேர்ந்து கூட்டாக அனுபவிக்க முடியல. அதனால் என் பங்கை நான் பிரிச்சுத்தாங்கன்னு சொல்லி கேட்டேன். ஆனால் பங்கை பிரிப்பதற்கு இந்த பிரதிவாதிகள் வந்து ஒத்து வரலை. இந்த வழக்கு சொத்தில் சட்டப்படி கந்தசாமியின் வாரிசு அப்படிங்கிற அடிப்படையில் எனக்கு 1/3 இருக்குது. அதனால் எனக்குரிய 1/3 பிரிக்கணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க. அப்போது ஹிந்து சக்சஷன் ஆக்டு செக்ஷன் 8 கண்ட பிரகாரம் தாய் வாதி சின்னம்மாள் பொன்னையால் வந்து தனக்கு 1/3 இருப்பதாக கூறி பரிகாரம் கேட்குறாங்க. இந்த வழக்குக்கு பிரதிவாதிகள் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 14/11/2000 பாகப்பிரிவினையில் வழக்கு சொத்து கந்தசாமி பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறது உண்மை. நாங்களும் வாதியும் இறந்து போன கந்தசாமியின் சட்டப்பூர்வ வாரிசுகள் அப்படிங்கிறதும் உண்மை. ஆனால் வாதிக்கு வழக்கு சொத்தில் 1/3 இருக்குது அப்படிங்கிறது உண்மை இல்லை. ஏன்னா இந்த வழக்கு சொத்துகள் வந்து பூர்வீகத்தன்மை கொண்ட சொத்துகள். பூர்வீக சொத்தை பிரித்து தான் கந்தசாமியின் பாகத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதனால் ரெண்டாவது பிரதிவாதியான என் மகள் மைனர் தீபிகாவுக்கு பிறப்பிலே இந்த சொத்தில் பாதிபாகம் இருக்குது. எனவே பாகப்பிரிவினையில் கந்தசாமிக்கு அறபாகமும் மைனர் குழந்தை தீபிகாவுக்கு அறபாகமும் இருக்குது. அதனால் கந்தசாமிக்கு கிடைக்கும் அறபாகத்தில் தான் 1/3 வாதி பெற முடியுமே தவிர மொத்த சொத்தில் 1/3 வாதிக்கு கிடையாது. சட்டப்படி வாதிக்கு 1/6 உண்டு. வாதி எப்போவுமே எங்கக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணியே தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க ஒரு சுமூகமான வாழ்க்கையே எங்கள் கூட இணைந்து வாழலை, எங்கள் கூட சேர்ந்து வாழவும் மறுத்துட்டாங்க. அதனால் நாங்கள் குடும்ப பெரியோர்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணோம். அப்படி பஞ்சாயத்து பண்ணப்போ நாங்கள் வாதிக்கு 50,000 கொடுத்துட்டோம். அப்படி 50,000 கொடுத்ததுனால வாதி வழக்கு சொத்தில் உள்ள அவங்களோட உரிமையை எங்களுக்கு வாய்மொழியாக விட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் வாதிக்கு வழக்கு சொத்தில் எந்த பாகமும் கிடையாது.
வழக்கு சொத்தின் கூட்டு அனுபவத்திலும் வாதி கிடையாது. வாதிக்கு வழக்கை தாக்கல் செய்ய வழக்கு மூலமும் கிடையாது. இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் முழுமையாக எங்களுக்கு மட்டுமே பாத்தியப்பட்டது. அதனால் நீங்கள் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க. இந்த வழக்கில் நீதிமன்றம் இஸ்யூஸு ஃப்ரேம் பண்ணுறாங்க. வாதி தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க, 4 டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது. பிரதிவாதிகள் தரப்பில் 2 விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க, எந்த டாக்குமெண்ட்டும் குறியீடு செய்யப்படலை. வழக்கை விசாரித்த ட்ரையல் கோர்ட் வந்து வாதிக்கு 1/6 பாகம் உண்டு அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க. ஏன்னா பூர்வீக சொத்து பாகம் பிரிக்கப்பட்டு கந்தசீமின் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டு விட்டதால் அந்த சொத்தை பூர்வீக சொத்தாக தான் கருதணும். அதில் கந்தசாமிக்கு பாதிப்பாகவும் பிறப்பாளையே இந்த 2 பிரதிவாதிக்கும் பாதிப்பாகும். அதனால் கந்தசாமிக்கு ஒதுக்கப்பட்ட பாகத்தில் மட்டும்தான் 1/6 பாகம் வாதிக்கு பெற உரிமை உண்டு. அதனால் 1/6 பாகம் வாதிக்கு உண்டு அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிடுறாங்க. அந்த தீர்ப்பை எதிர்த்து வாதி வந்து ஃபஸ்ட் அப்பீல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் அப்பீலை விசாரித்த நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் வந்து சொன்னது தப்பு, வாதிக்கு 1/6 பாகம் உண்டு அப்படின்னு வந்து தீர்ப்பளிச்சிருக்கிறத வந்து ஏற்க முடியாது, வாதிக்கு 1/3 பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிடுறாங்க. அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுறாங்க. இந்த வழக்கில் மேல்முறையீட்டில் விசாரித்து தீர்ப்பளிக்கும் பொழுது உயர்நீதிமன்றங்கள் பல முக்கிய தீர்ப்புகளை உள்ளே சுட்டி காட்டியிருக்காங்க. நீங்கள் அதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கிடணும். எனக்கே நிறைய தீர்ப்புகள் இதிலேருந்து கிடச்சிது, நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். சரியா, ஹைகோர்ட்டு இருதரப்பு வாதத்தையும் கேட்டு இறுதியாக என்ன சொல்கிறாங்க. இந்த வழக்கில் உறவு முறை குறித்து எந்த பிரச்சனையும் இல்லை. வாதி பிரதிவாதி மாமியாரும் மருமகளும் பேத்தியும் 14/11/2000 தேதியிட்ட பாகப்பிரிவினை குறித்தும் அந்த பாகப்பிரிவினையில் வழக்கு சொத்துக்கள் கந்தசாமி பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டது குறித்தும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல் கந்தசாமி எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் 30/1/2002 இறந்து போனார் அப்படிங்கிறது குறித்தும் பிரச்சனை இல்லை. இறந்து போன கந்தசாமியின் தாய் தான் வாதி என்பதும் கந்தசாமியின் மனைவி தான் 1 பிரதிவாதி என்பதும் கந்தசாமியின் மைனர் குழந்தை தான் 2 பிரதிவாதி அப்படிங்கிறதுலையும் பிரச்சனை இல்லை. கந்தசாமியின் தாய் அப்படிங்கிற வகையில் இந்த வாதி வழக்கு சொத்தில் 1/3 பாகம் கேட்கிறாங்க. ஆனால் பிரதிவாதிகள் என்ன சொல்கிறாங்க, வழக்கு சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்து கந்தசாமியின் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டது, அதனால் அதை பூர்வீக சொத்தாக தான் கருதணும். அப்படி பூர்வீக சொத்து பாகம் பிரிக்கப்படும் பொழுது இந்த 2 பிரதிவாதியான தீபிகா மைனர் வந்து 1 பிரதிவாதியின் வயிற்றில் கருவில் இருந்தாங்க. அதனால் பிறப்பாலேயே அவங்களும் அதில் ஒரு கோபார்சனர். அதனால் வழக்கு சொத்தில் கந்தசாமிக்கு பாதிப்பாகவும் 2 பிரதிவாதி மைனர் தீபிகாவுக்கு பாதிப்பாகவும் தான் உண்டு. கந்தசாமிக்கு கிடைக்கக்கூடிய அரை பாகத்தில் தான் ஒரு பாகத்தை வாதி கேட்க முடியுமே தவிர என்டையர் சொத்துலேயும் 1/6 பாகம் கேட்க முடியாது அப்படின்னு கட்சி பண்ணுறாங்க. அதுபோக பிரதிவாதிகள் என்ன கட்சி பண்ணுறாங்கன்னா, குடும்பத்துக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டுச்சு, நாங்கள் பஞ்சாயத்து பண்ணணும், மாமியாருக்கு 50,000 கொடுத்துட்டோம், அதனால் மாமியார் வந்து அவங்களுக்குரிய சொத்துரிமையை வாய்மொழியாக விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியானால் இந்த வழக்கில் தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒரே பிரச்சனை என்ன, கந்தசாமிக்கு பாகப்பிரிவினை மூலம் கிடைத்த சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்களா அல்லது அவரது தனிப்பட்ட சொத்துக்களா அப்படிங்கிறது தான் தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த வழக்கில் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பூர்வீக சொத்துக்கள் பாகம் பிரிக்கப்பட்டு ஒருவரது பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டு விட்டால் அந்த சொத்தை அவருடைய தனிப்பட்ட சொத்தாக தான் கருதணுமே தவிர பூர்வீக சொத்தாக கருத முடியாது அப்படின்னு ஏற்கனவே 2 தீர்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல 2 தீர்ப்புகளை சுட்டி காட்டுறாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் 1/2/1978 The Additional Commissioner of Income Tax Madras vs. PC கருப்பன் செட்டியார் அப்படிங்கிற வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பையும் 11/8/2010 எம் குமரன் அண்ட் அனதர் வெர்சஸ் ஜே ராஜேஷ் அண்ட் அனதர் அப்படிங்கிற 2 வழக்கில் வாங்கிய தீர்ப்பையும் சுட்டி காட்டுறாங்க. அதுபோக சமீபத்தில் உச்சநீதிமன்றம் உத்தம் வெர்சஸ் சுவாபாக் சிங் அண்ட் அதர்ஸ் 2016 4 SEC பேஜ் நம்பர் 68
இந்த வழக்கில் வழங்கியுள்ள தீர்ப்பையும் சுட்டிக்காட்டி பூர்வீக சொத்து பாகம் பிரிக்கப்பட்டு அந்த பாகப் பிரிவினையில் தந்தைக்கு கிடைத்த சொத்தை அவரது தனிப்பட்ட சொத்தாக தான் கருதணும், அதை ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக கருத முடியாது. அதனால் தந்தையின் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்ட சொத்தில் அவனது மகனோ மகளோ அல்லது எவருமே வந்து பாகம் கேட்க முடியாது அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அதனால் இங்கே பூர்வீக சொத்து பாகம் பிரிக்கப்பட்டு கந்தசாமியின் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டு விட்டதுனால அதை கந்தசாமியின் தனிப்பட்ட சொத்தாக தான் கருதணும். அப்படி கந்தசாமியின் தனிப்பட்ட சொத்துக்கு செக்ஷன் 8 தான் அப்ளை ஆகும். செக்ஷன் 8 படி இறந்து போன கந்தசாமிக்கு இந்த வாதியும் பிரதிவாதிகள் தான் நேரடி லீகல் கேரு. அதனால் அவங்க எல்லாத்துக்குமே தலா ஒரு பாகம் இருக்குது. அதனால் கீழமை மேல் முறையீட்டு நீதிமன்றம் மிக சரியாக தான் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அப்படின்றாங்க. இதற்கு ஆட்சேபனை தெரிவித்து இந்த பிரதிவாதிகள் ஒரு முக்கியமான வாதத்தை வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னா, வினிதா சர்மா வழக்கில் சொல்லியிருக்காங்கல்ல, 2020 சுப்ரீம் கோர்ட் வந்து வினிதா சர்மா வழக்கில் ஒரு சொத்துரிமையை பூர்வீக சொத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பாகம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்கல்லாம் அப்படின்னு சொல்லும்போதுக்கு ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, வினிதா சர்மா வழக்கு வந்து ஒன்லி பூர்வீக சொத்துக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர தனிப்பட்ட சொத்துக்கு பொருந்தாது. இந்த வழக்கில் கண்ட சொத்து கந்தசாமிக்கு பூர்வீக சொத்து கிடையாது, பூர்வீக சொத்து பாகம் பிரித்தாச்சு கந்தசாமியின் பாகத்துக்கு ஒதுக்கியாச்சு, அப்படின்னா அது கந்தசாமியின் தனிப்பட்ட சொத்து தான். அதனால் வினிதா சர்மா வழக்கு இந்த வழக்குக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதற்கும் பதிலடியாக இன்னொரு வாதத்தை பிரதிவாதிகள் தரப்புள்ள முக்கியமாக வைக்காங்க. என்ன வைக்காங்க அப்படின்னா, ஹிந்து சக்சஷன் ஆக்டு பிரிவு 20 சுட்டி காட்டுறாங்க. பிரிவு 20 என்ன சொல்லுது, வயிற்றில் இருக்கும் குழந்தையின் உரிமை, அதாவது கருவில் இருக்கிற குழந்தையின் சொத்துரிமை என்ன அப்படிங்கிறது குறித்து அந்த சட்டப்பிரிவு பேசுது. அந்த சட்டப்பிரிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தை ஒன்று தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது இந்து ஒருவர் இறந்து போனால் அவரது சொத்தை வயிற்றில் இருக்கும் குழந்தை பிறந்து உயிருடன் இருக்கும் பொழுது அது பெறும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கருவில் இருக்கிற குழந்தைக்கும் சொத்துரிமை உண்டு. இப்போ கருவிலே குழந்தை அழிஞ்சு போச்சுன்னா சொத்து கிடையாது. அப்போ கருவில் உள்ள குழந்தை உயிரோடு பிறக்கணும். அப்படி கருவில் இருக்கிற குழந்தை தாயின் வயிற்றிலேருந்து வெளியே வந்து அது உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அது சொத்துரிமையே பெறும். அதனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கந்தசாமிக்கு பாகம் பிரிக்கப்பட்ட நேரத்தில் மைனர் தீபிகா தாயின் வயிற்றில் இருந்தா, அப்போ அவள் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிறப்பாலேயே வந்து சொத்து பங்கு வரும்லா அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க. இந்த வாதத்தை வந்து ஹைகோர்ட் ஏற்றுக்கிடாது. ஏன்னா இங்கே சொத்தே வந்து புரிய சொத்தே கிடையாதுன்னு டிசைட் பண்ணியாச்சு. புரிய சொத்து பாகம் பிரித்தாச்சு கந்தசாமி பாகத்துக்கு ஒதுக்கியாச்சு. அப்போ அவர் தனிப்பட்ட சொத்து, தனிப்பட்ட சொத்தில் அவர் உயிரோடு இருக்கிறதட்டி எவருக்கும் பங்கு கிடையாது. அவர் செத்த பிறகு ஈக்குவல் ஷேர். ஏன்னா இது புரிய சொத்து கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த செக்ஷன் 20 குறித்து பிரதிவாதிகள் வைத்த வாதத்தை நீதிமன்றம் ஏற்காமல் இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற 2வது மேல்முறையீடை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டுட்டாங்க. இப்போ அந்த வழக்கு தீர்ப்பிலிருந்து ரொம்ப கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, பூர்வீக சொத்தானது பாகம் பிரிக்கப்பட்டு தந்தையின் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டு விட்டால் அந்த சொத்தை அது தந்தையின் தனிப்பட்ட சொத்தாக தான் கருதணுமே தவிர அதை பூர்வீக சொத்தாக கருத முடியாது அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக இந்த தீர்ப்பு பேசுது. இப்போ பூர்வீக சொத்து பாகம் பிரிக்கப்படாத காலத்தில் நம்மலாம் பிறந்துடுறோம். இப்போ என்னுடைய கதையை எடுத்துக்காங்களேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், எங்கள் பாட்டன் பேர் கிருஷ்ணன், அவருக்கு ஒரே பையன் தங்கப்பழம். தங்கப்பழத்துக்கு 3 ஆம்பளை பசங்க, எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா, எங்கள் பெரியப்பா. இப்போ வரைக்கும் சொத்து பாகம் பிரிக்கப்படல. இப்போ நாங்கள்லாம் பிறந்தாச்சு, எனக்கும் மகன் பிறந்தாச்சு. இப்போ எங்கள் பாட்டன் கிருஷ்ண சொத்தை பாகம் பிரிக்கப்படும் பொழுது எங்களுக்கு பாகம் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டால், உயிரோடு இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தான் பாகம் பிரிக்கணும். இப்போ நாம் பார்த்த வழக்க தீர்ப்பில் பாகம் பிரிக்கும்போது 2வது பிரதிவாதி மைனர் தீபிகா தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வரலை, பிறக்கலை. அப்போ பிறக்காத சூழ்நிலையில் அங்கே பாகம் பிரிச்சிடுறாங்க. இப்போ என்னுடைய சொத்தை பொறுத்த வரைக்கும் நாங்களாம் பிறந்தாச்சு, லைவில் இருக்கிறோம், அதனால் எங்களை விட்டுட்டு பாகம் பிரிக்க முடியாது அப்படிங்கிறத தான் சிம்பிளாக புரிஞ்சுக்கிடணும். நம்ம சேனலில் எப்போவுமே நம்ம எப்படி தீர்ப்பை செலக்ட் பண்ணி போடுறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகள், இயல்பாகவே நடத்திக்கிட்டு இருக்கிற வழக்குகள் தொடர்பான தீர்ப்புகளை தான் நம்ம ரொம்ப செலக்ட் பண்ணி தான் போடுறோம்.
பெரும்பாலும் நிறைய சந்தேகங்கள் எதை சுற்றி வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம ப்ராக்டிஸிங்கில் இருக்கோம், நமக்கு எந்தெந்த வழக்கு எந்தெந்த பிரச்சனைகள் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்குது நீதிமன்றத்தில் அப்படிங்கிறது தெரியுது. இந்த தீர்ப்பு உண்மையிலே மிக அருமையான தீர்ப்பு. சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கு நிறைய உதவும். இந்த தீர்ப்பில் பல முக்கிய தீர்ப்புகள்லாம் சுட்டி காட்டிருக்காங்க, அது நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் அதையும் நோட் பண்ணி வச்சுக்காங்க. கண்டிப்பாக இந்த தீர்ப்பு உங்கள் அனைவருக்கும் பயன்படும். நன்றி.